மீதி கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க, அந்த அளவுக்கு வண்டி மீதி ஆகுது, செலவும் கம்மி தான் ஆகுது, வண்டி மீதி வந்து அதிகமாகுது. 9000 ரூபா மீதி ஆச்சு. எப்போன்னா ரெண்டே நாள் தான் ஓட்டம். நண்பர்களே, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போனோம்ல, அதுக்கான வண்டி வாடகை எவ்வளவு, வழி செலவு எவ்வளவு, அது மட்டும் கிடையாது, சென்னையிலேருந்து கொச்சின் போனோம்ல, அதுக்கான வாடகை எவ்வளோ வந்துச்சு, வழி செலவு எவ்வளோ ஆச்சு, வண்டி மீதி எவ்வளோ ஆச்சு, அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாலே இப்போ ப்ரோ, நான் சொந்தமாக வண்டி எடுக்கலாம்னு இருக்கேன், சின்ன வண்டி போட்டு ஓட்டலான் இருக்கேன், வண்டி வாடகை வருமா, வண்டி மீதி ஆகுமா, என்னால் டீவு கட்ட முடியுமா அப்படின்னு யாராவது ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள். என்ன காரணம்னா, நானே இந்த வண்டிக்கு வரும்போது, ஏன்னா 4 வீலு தான் இப்போ நான் ஓட்டினது, அந்த வண்டிக்கு வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் என்னடா படிக்க சொந்தர போகுது, இதெல்லாம் எங்கடா வண்டி ஓட போகுது, அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் ஒரு நடை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எடுக்க அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டே ஆகிப்போச்சு. எப்படின்னா, மீதி கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க, அந்தளவுக்கு வண்டி மீதி ஆகுது, டீவு கட்ட முடியும், வண்டி ஓட்டிடலாம். நானே என்ன நினச்சேன்னா, கம்மன் நம்ம இந்த வண்டி எடுத்துடலாம், நான் வந்து 6 வீல் வண்டி எடுக்கலான்னு ஃபஸ்ட் பிளான். இந்த வண்டி ஒரு நடை போயிட்டு வந்ததுக்கப்புறம் டே 4 வீலே எடுத்துடலாடா, கம்மன் இதே ஓட்டிடலான்டா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா டோலும் கம்மி தான், வழி செலவும் கம்மி தான் ஆகுது, வண்டி மீதி வந்து அதிகமாகுது. எப்படின்னா எக்ஸ்பென்ஸ் கம்மி அண்ட் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுட்டு. நம்ம வந்து சென்னை கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போயிட்டு கொச்சின் வந்தோம்ல, அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமான்ட்டு. ஃபஸ்ட் நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போனோம், அதுக்கான வாடகை வந்து 9000 ரூபா. அதில் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வந்து 4500 ரூபா, டிரைவர் படி வந்து 1350. அப்புறம் வழி செலவு ஏத்துக்குழி இறக்குழியில் எதுவும் கிடையாது. டோல் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஏன்னா அது வந்து காருக்கான டோல் தான். என்னுடைய கணிப்பு ஒரு மேக்ஸிமம் ஒரு 500 ரூபா இருக்கலாம், 500 ரூபா கம்மியாகவும் இருக்கலாம், ஏன்னா வந்து வழியில் ஒரு 3-4 டோல் தான் இருந்துச்சு, அதனால ஒரு 500 ரூபான்னு ரவுண்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கமிஷன் வந்து ஒரு 500 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போனது அது வண்டி மீதி வந்து 2000 ரூபா இருக்கலாம். என்னென்ன 2000 ரூபா தான் மீதியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போனது. நம்ம சென்னையிலேருந்து கொச்சின் வந்தோம் பார்த்திங்களா, அதில் தான் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம். அதை தெளிவாக சொல்கிறேன், நம்ம சென்னையில் லோடு ஏற்றணும்ல, ரெண்டு பக்கம் ஏற்றணும், அதனால 20000 ரூபா வாடகை கொடுத்தாங்க. 20000 ரூபா வாடகையில் ஃபஸ்ட்டு 1000 ரூபாய்க்கு டீசல், அப்புறம் 2000 ரூபாய்க்கு டீசல், அப்புறம் ஒரு 3700, மொத்தம் 6700 ரூபாய் டீசல் மட்டும் ஆச்சு. டிரைவர் படி வந்து 3000 ரூபா, 9700. அது இல்லாமல் அங்கேருந்து டோல் வந்தது வந்து ஒரு 1000லேருந்து ஒரு 1500 வந்திருக்கலாம், ஒரு 1500 வச்சுக்கோங்க. ஆக்சன் எல்லாமே கழிச்சது போகுது 20000 ரூபா வாடகை, அதில் வந்து எவ்வளோ ரூபா மீதி, கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 9000 ரூபா மீதி ஆச்சு. எப்போன்னா ரெண்டே நாள் தான் ஓட்டம், நான் இன்னைக்கு 1 மணிக்கு எடுக்கிறேன், அடுத்த நாள் 24 ஹவர்ஸ் கரெக்டாக முடிஞ்சு விடிய காலத்தில் ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கு ஆட்டால் போய் இறக்கிட்டோம். ஆனால் அன்றைக்கி லோடு ஏற்றலை, இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வண்டி அந்தளவுக்கு மீதி ஆகுது. ஆனால் வந்து லோடு வந்து உடனே ஆகுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். ஏன்னா நானே வந்து 4 நாள் வெயிட் பண்ணி ஏற்றினேன், அது இல்லாமல் அங்கே போய் 1 நாள் வெயிட் பண்ணேன், வந்து சென்னைக்கு போனால் உடனே லோடு செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வண்டி ஓட்டினதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கம்முனு டே இந்த வண்டியை எடுத்துடலாடா, ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 4 வீல் தான், வந்து பெரிய வண்டி கணக்கில் வராது, காருக்கான டோல் அதை தான் வரும். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு 11 கரெக்டாக ஓட்டினோம்னா 12 மைலேஜ் கொடுக்குது. ஸோ மைலேஜ்லேயே கரெக்டாக ப்ராஃபிட் எடுக்கலாம். சென்னையிலேருந்து கொச்சின் வந்த அந்த இதுவே நம்ம கரெக்டாக ஓட்டினோம்னா ஒரு நடி கிட்டத்தட்ட 8000லேருந்து ஒரு 9000 ரூபா கம்பல்சரி எடுக்கலாம். ஆனால் வந்து கரெக்டாக ஓட்டணும், நீங்கள் ஆட்களை வச்சுருக்கணும். இப்போ வந்து இந்த சின்ன வண்டி ஓட்டுறீங்கன்னா அந்த சின்ன வண்டி எங்கெங்கே இருக்கும் அந்த ஆஃபீஸ்லாம் கரெக்டாக இது பண்ணி அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி கரெக்டாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எடுக்கலாம். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கம்மனு நம்ம வண்டி இந்த வண்டி எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் வந்து நமக்கு ஐடியா இருந்துச்சு, நம்ம அந்தளவுக்கு இனிஷியல் கட்டி எடுக்க முடியல, ஏன்னா எனக்கு சிபில் கம்மியாக இருந்ததுனால பைக் தான் நல்லா எடுக்க முடிஞ்சு. ஸோ வருங்காலத்தில் பார்ப்போம் அந்த வண்டி நான் எடுத்து ஓட்டினா எப்படி இருக்குன்னு நான் டீட்டெயிலாக ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த வண்டியில் யாருக்கு செட் ஆகும்னா, இப்போ நான் ப்ரோ நான் சின்ன வண்டி எடுக்கலான்னு இருக்கேன், எனக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் வந்து ஒரு டாடா ஏசி இல்லைன்னா தோஸ்த் இந்த மாதிரி எடுக்கலாம்னு இருக்கேன், இந்த வண்டி எடுக்கலாமா ஓட்டலாமான்னு என்னோட எங்கிட்ட கருத்து கேட்டீங்கன்னா, நீங்கள் தோஸ்த் எடுக்கிறதுக்கு இந்த வண்டி எடுக்கலாம் கம்பல்சரி. ஏன்னா வந்து தோஸ்து அந்தளவுக்கு வந்து வாடகை ஆகுமானு எனக்கு தெரியல, ஆனால் இந்த வண்டி நல்லா வாடகை ஆகுது, கரெக்டாக வச்சு ஓட்டினோம்னா நல்லா வாடகை ஆகுது, கரெக்டாக மீதி ஆகுது, வண்டி டீவு போக உங்கள் கையில் ஒரு வருமானம் நிற்கும். அந்தளவுக்கு நான் பார்த்தேன், அந்த ஒரு நடையில் எனக்கு தெரிஞ்சு, நான் இன்கேஸ் மறுபடியும் அந்த டியூட்டி கிடச்சி நான் ரெகுலராக ஒரு 3 நடை ஓடணும்னா நான் 100% சொல்கிறேன், ஏன்னா என்னால் 100% கொடுக்க முடியாது, ஆனால் ஓட்டலாம், நான் அந்த ஒரு நடையை வச்சு சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த வண்டி அந்த 4 வீல் ஈச்சர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வண்டி ஓனர் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள், கன்சல்ட் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டலாமா இல்லைன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டு அந்த சைடில் போய் விசாரிங்க, இந்த வண்டிக்கு ரெகுலராக லோடு ஆகுமா அப்படின்னு உங்கள் சைடு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுங்க. ஆனால் என்னோடய சாய்ஸ் வந்து எடுக்கலாம், 100% கிடையாது எடுக்கலாம், ஆனால் உங்களுடைய ஐடியா எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ரெகுலராக லோடு இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு ப்ரோ உங்களை நம்பி தான் ப்ரோ சொன்னேன் எனக்கு வாடகையே வரமாட்டேங்குது என்னால் ஓட்டவே முடியல அப்படின்னு நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் என்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் நான் சொல்கிறேன், ஏன்னா ஒரே நடை நான் போயிட்டு வந்தேன், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், டிரான்ஸ்போர்ட்டில் கன்சல்ட் பண்ணுங்கள், நீங்கள் அந்த மாதிரி யாராவது வண்டி வச்சுருக்காங்கன்னா அவங்கள போய் ஃபஸ்ட்டு கேளுங்க, அப்புறம் உங்கள் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸில் கேளுங்க, கேட்டுவிட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க.
நான் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, நான் வண்டி போனவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வண்டி ஏறி கிட்டத்தட்ட நாலு நாளாக வண்டி நின்ன இடத்துலையே தான் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த வண்டி கூட மாட்டுச்சு இல்லை, நின்ற இடத்துல தான் நின்று அதுக்கப்புறம் தான் லோடு செட் ஆச்சு. ஆனால் அந்த நாலு நாளுக்கான எனக்கு எந்த வருமானமும் கிடையாது டிரைவராக பார்க்கும்போது. ஆனால் ஓனருக்கும் டிரைவராக ஓடனா கண்டிப்பாக ஒரு மீதி எடுக்கலாங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு 8000 ரூபா சொல்கிறேன்னா கொச்சின், அதாவது சென்னை டு கொச்சின் வந்ததுக்கு, அதுவே ஓனருக்கும் டிரைவராக ஓடனா ஒரு 12000 ரூபா, ஒரு 11 ல இருந்து ஒரு 12000 ரூபா எடுக்கலாம். அதை வச்சு சொல்கிறேன், சரி ஓனர்கம் டிரைவராக ஒன்றா இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்றதுக்காக. நீங்கள் அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பற்றி உங்கள் அபிப்பிராயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்குங்க. ஸோ பாய், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.